வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கோ தமிழ் என்டர்டெயின்மெண்ட். நம்மளோட பவர் ரேஞ்சர்ஸ் லெகசி வார்ஸ்லேருந்து ஒரு புது ரேஞ்சருக்கு உண்டான அப்டேட் விட்டுருக்காங்க. அது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ளூ ரேஞ்சர் ஸ்கை. அதாவது எஸ்பீடிலேருந்து நம்ம ஸ்கை எடுத்துகிட்டு போய் ஒரு வேற லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ளூ ரேஞ்சர் ஸ்கைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இவன் வந்து ஒரு எபிக் ரேஞ்சரு, அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு அட்டாக் ரேஞ்சரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ளூ ரேஞ்சர்னா ஒரு டிஃபென்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், பட் அட்டாக்னு கொடுத்துருக்காங்கன்னா பார்ப்போம் இவனோட பவர்ஸ் வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவன் பாருங்கள் எடுத்த உடனே வந்து கவுண்டர் கொடுத்துட்டான், அந்த செகண்ட்லேயே வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு. பாருங்கள் அந்த பேரியர் பவர் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இவன் வந்து அடிக்கலான்னு பார்த்தான், அதுக்குள்ளே நம்மளோட ஆப்போனண்ட் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பாருங்கள் ஸ்ட்ரைக் அவுட் அடித்து அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிரேக்கர் யூஸ் பண்ணுறான். பாருங்கள் அவனோட ஸ்பெஷல் வேறு அன்லாக் பண்ணிட்டான். அந்த வைல்டு ஃபோர்ஸ்க்கு உண்டான அந்த லூனார் பவர் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டான் நம்மளோட ஆப்போனண்ட்டு. பட் நம்ம ஃப்ரெண்டு விடுவார் அவர் பாருங்கள், அவர் வந்து பதிலுக்கு கவுண்டர் கொடுத்து ஒரு வேறு லெவலில் வந்து அவனோட ஹெல்த் எல்லாம் குறைச்சிட்டே இருப்பாருங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 seconds கிட்ட ஒரு டைம் இருக்குது. பட் நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளோட ஆப்போனண்ட் வந்து முடிக்க போகிறாரு. பாருங்கள் அசிஸ்ட் வந்து யூஸ் பண்ணார், பட் அதுக்குள்ளே நம்மளோட ஆப்போனண்ட் வந்து அடித்தான். அதுக்கப்புறம் அவர் பாருங்கள் அட்டாக்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணி இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு பிரேக்கர் அடித்து முடிச்சிட்டாரு. சூப்பராக வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து அட்டகாசமாக வந்து வின் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். செகண்ட் மேட்ச்குள்ளே போகலாம் வாங்க. செகண்ட் மேட்ச் பாருங்கள், நம்மளோட ஆப்போனண்ட்டும் வந்து ப்ளூ ரேஞ்சர் தான் வந்திருக்கான். இந்த மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ப்ளூ ரேஞ்சர் விசஸ் ப்ளூ ரேஞ்சர், அதாவது ஸ்கை விசஸ் ஸ்கைன்னு சொல்லலாம். பட் நம்மளோட அசிஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ப்ளூ ரேஞ்சரும் ஒயிட் ரேஞ்சரும் வந்து எடுத்திருக்கோம். பட் அவங்ககிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ ரேஞ்சரும் ரெட் ரேஞ்சரும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து டஃப்பாக போகுமா, அல்லது நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணிடுமா அப்படின்னு பார்ப்போம். இன்னும் பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 80 seconds கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டு பாருங்கள் உண்மையிலே வந்து சூப்பராக வந்து ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து ஹெல்த் வந்து குறைச்சி விளாண்டுருக்காரு. இன்னும் பாருங்கள் அவருக்கு வந்து ரீசார்ஜ் ஆகணும். வாவ், அந்த அசிஸ்டோட பவர் வந்து பாருங்கள், அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ரைக்கர் இருக்கிறனால வந்து சூப்பராக வந்து கவுண்டர் கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ரீசார்ஜ் ஆகணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 65 seconds வந்து இருக்குது. ஆப்போனண்ட் வந்து உண்மையிலே வந்து திணற அடிச்சுட்டு இருக்காரு. அவன் வந்து இப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பாருங்கள் அவனால் அடிக்கவே முடியல. பட் நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. இது வந்து செகண்ட் மேட்ச்சுக்கறனால சூப்பராக வந்து வின் பண்ணிட்டாரு. வாங்க தேர்டு மேட்ச்குள்ளே போகலாம். தேர்டு மேட்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆப்போனண்ட்டும் வந்து அதே தான், சேம் டு சேம் நம்மளோட ப்ளூ ரேஞ்சர் வந்திருக்கான். பட் என்ன, அவனோட அசிஸ்ட் வந்து பாருங்கள் சாமையும் சோலாரிஸ் நைட்டையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் பாருங்கள் சூப்பராக வந்து விளாண்டுருக்கான். நம்ம ஃப்ரெண்டை வந்து ஒரு அடி கூட அடிக்கிறதுக்கு விடாமல் இந்த அளவுக்கு வந்து அடித்து விளாண்டுருக்கான். பாருங்கள் நமக்கு வந்து ஒரு 70% கிட்டே ஹெல்த் குறைச்சிட்டான். பட் அவனுக்கு வந்து ரீசார்ஜிங் டைம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமை வந்து நம்ம ஆள் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தி பாருங்கள் சூப்பராக வந்து கவுண்டர் கொடுத்து விளாண்டுருக்காரு. பாருங்கள் அவன் பண்ண ஒரு மிஸ்டேக் பாருங்கள், சோலாரிஸ் நைட்டோட பவர் வச்சு யூஸ் பண்ணி அடிக்க பார்த்தான். அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டு வந்து ஸ்பீடாக நம்மளோட சாமோட பவர் வச்சு அடிச்சிட்டாரு. இப்போ அவனும் வந்து சூப்பராக வந்து கவுண்டர் கொடுத்து விளாண்டுருக்கான் பாருங்கள். ஸோ இந்த மேட்ச் வந்து உண்மையிலே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, ஏன்னா விளையாட தெரிஞ்ச ஒரு ஆப்போனண்ட் வந்திருக்கான் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக சண்டை போட்டிருக்காங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு அடித்து வின் பண்ணுறாங்களோ அதுதான் வந்து உண்மையான ஒரு பெரிய விக்டரின்னு சொல்லலாம். பாருங்கள் ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்த் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பட் நம்ம ஃப்ரெண்டு வந்து பாருங்கள் நம்மளோட பேரியர் பவர் வந்து யூஸ் பண்ணார், அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு நம்மளோட அசிஸ்ட் வந்து யூஸ் பண்ணார். பாருங்கள் டக்குன்னு அவனும் வந்து அசிஸ்ட் தான் யூஸ் பண்ணான். பட் என்ன, சாம் வந்து யூஸ் பண்ணிட்டான். நம்மால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ரேஞ்சர் ஸ்கை வந்து யூஸ் பண்ணார், சூப்பராக வந்து கவுண்டர் கொடுத்து இந்த மேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு. வாங்க நெக்ஸ்ட் மேட்ச்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் வந்து பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட ப்ளூ ரேஞ்சரே தான் ஆப்போனண்ட்டாக வந்துட்டு இருக்கான். இது என்னது, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. எல்லாருமே அந்த ப்ளூ ரேஞ்சரோட அப்டேட் வந்ததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்குது. பட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் நம்மளோட ஆப்போனண்ட்டு ஒட்டு மொத்தமாகவே ப்ளூ ரேஞ்சர்ஸாகவே வந்துருக்காங்க. பட் இந்த மேட்சஸ் வந்து பாருங்கள் உண்மையிலேயே வந்து சூப்பராக தான் இருக்கும், ஏன்னா நம்ம வந்து ஒரு புது ரேஞ்சர் வந்து ட்ரை பண்ணும்போது நம்மளோட ஆப்போனண்ட்டு வந்து அவனை வந்து ட்ரை பண்ணும்போது யார் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேயர் அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் வந்து இதுன்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ரேஞ்சர் வந்து எடுத்துட்டு போய் நம்ம ட்ரை பண்றோம். சோ ஒரு அசிஸ்ட் மட்டும் தான் வந்து வேறையா வந்து நம்ம எடுத்துட்டு போய் பிக் பண்ணி எடுத்துட்டு போய் விளையாண்டுருப்போம். பார்ப்போம் இது வந்து யார் வந்து ஒரு பெஸ்டான ஒரு கேம் பிளேயர் அப்படின்ட்டு. நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து வேற லெவலில் வந்து அவனுக்கு வந்து ஹெல்த் வந்து குறைச்சிட்டாரு. இப்போ பாருங்கள் சூப்பராக அந்த மேட்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. கடைசியாக நம்மளோட ஒமேகா ரேஞ்சரோட ஸ்ட்ரைக்கர் வச்சு கம்
வந்தாலும் என்ன, நமக்கு தான் வந்து நம்மளோட ப்ளூ ரேஞ்சர் ஸ்கை இருக்கானே. ஸோ அதனால் வந்து கவலையே இல்லாமல் நம்ம வந்து விளாண்டு ஜெயிச்சிடலாம். பட் நம்ம ஆப்போனண்ட்டும் வந்து பாருங்கள், சேம் டு சேம் நம்மளோட ப்ளூ ரேஞ்சர் தான் வந்திருக்கான். பட் அவனோட அசிஸ்ட் வந்து பாருங்கள்,
அவங்கிட்ட வந்து ஒரு டைம் ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ரெட் ரேஞ்சர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுவும் யார், நம்மளோட குவாண்டம் ரேஞ்சர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்கி, பட் இருந்தாலும் பட் நம்ம இந்த மேட்ச் ஓரளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு வந்து விளாண்டுருக்காரு, எப்படி வந்து விளாண்டுருக்காரு அப்படின்ட்டு பாருங்கள். அட்டாக்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்வாப் பண்ணுறாரு பாருங்கள். டபுள் டைம் வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து ஸ்வாப் பண்ணி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரேக்கர்ஸாக அடிக்கிறாரு. அந்த டெல்டா ஃபோர்ஸ் வந்து பாருங்கள், உண்மையிலேயே வந்து சூப்பராக வந்து அடிச்சிருக்காரு. இந்த ப்ளூ ரேஞ்சருக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸை விட அந்த பிரேக்கர்ஸை வந்து சூப்பராக இருக்குது. அதை விட அந்த பிளாக்கிங் பவர் இருக்குது பாருங்கள், அந்த டூலே வந்து ரீசார்ஜ் ஆகுதுன்னு சொன்ன பார்த்துட்டிங்களா, அந்த ப்ளூ பேரியர்னு அது வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது. இவங்ககிட்ட அந்த பிளாக்கிங் பவர் அது வந்து அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கடைசியாக இந்த மேட்சும் வந்து பாருங்கள், நம்ம பேசிகிட்டுக்கவே வந்து முடிச்சிட்டாரு. நம்மளோட சாமோட பவரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக்கரை அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் மேட்சும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆப்போனண்ட் ப்ளூ ரேஞ்சர் தான் வந்திருக்கான். பட் என்ன, நம்மளோட ஆப்போனண்டோட அசிஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாக் ரேஞ்சர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுவும் வந்து டிராகன் ஆர்மரோட பவர் உள்ள பிளாக் ரேஞ்சர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து டாமினேட் பண்ணி விளாண்டுருக்காரு. எடுத்த உடனே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சூப்பரான காம்போஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. பட் இந்த முறை பாருங்கள், நம்மளோட ஆப்போனண்ட் வந்து சூப்பரான அட்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இப்போ பாருங்கள், நம்ம ஆப்போனண்ட்டு வந்து கவுண்டர் கொடுத்து சூப்பராக வந்து விளாண்டுருக்கான். பட் அதுக்குள்ளே நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரீசார்ஜ் ஆயிடுச்சுன்னு அந்த கிக் அண்ட் ஷூட் அடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ அந்த ஸ்ட்ரைக்கர் அடிச்சார் பாருங்கள், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அது பக்கத்தில் வந்து கூட்டிகிட்டு போய் விழுகுது. ஸோ அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். பட் ஆனால் அது ஸ்வாப் பண்ணே ஆகணும். ஸ்வாப் பண்ணலன்னு வைங்களேன், நம்மளோட ஆப்போனண்ட் வந்து ஈஸியாக வந்து கவுண்டர் கொடுத்துருவான். சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட ஆப்போனண்ட் வந்து பாருங்கள், அவனோட அசிஸ்டோட பிரேக்கர் பவர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவனோட பிரேக்கர் பவர் யூஸ் பண்ணால் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு மூவ்னே வந்து சொல்லலாம். ஏன்னா நான் சத்தியமாக அதை எதிர்பார்க்கவே இல்லை. பட் நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அதையும் வந்து செம்மையாக கவுண்டர் கொடுத்து நல்லா விளாண்டுருக்காரு. கரெக்டாக பாருங்கள், ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரொம்ப கம்மியான ஒரு ஹெல்த்து தான் வந்து இருந்துச்சு. பட் நம்மளோட ஆப்போனண்ட் பாருங்கள் இந்த மேட்சில் வந்து வின் பண்ணிட்டான். ஏன்னா அவன் வந்து கடைசி நிமிஷத்தில் ரொம்ப எதிர்பார்க்காத லெவலுக்கு வந்து அவனோட மூவ்ஸ் வந்து யூஸ் பண்ணி கடைசியில் வின் பண்ணிட்டு போயிட்டான். சரி வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்துட்டுனா இது ஒரு டஃப்பான ஒரு ஆப்போனண்ட் தான். ஏன்னா ஃபால்கன் வந்திருக்கான். ஃபால்கனுக்கு வந்து உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு அப்டேட் வந்து கொடுத்து நல்ல ஒரு பவர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவன் தான் பாருங்கள் வேறு லெவலில் வந்து நம்மளை வந்து அடித்து தூக்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா போராடுறாரு, எப்படியாச்சும் ஒரு ரெண்டு மூணு அடி அது கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவன் வந்து அதுக்கு எல்லாமே வந்து விடாமல் அடிச்சுட்டு இருந்தான். பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா கவுண்டர் கொடுத்து வேறு லெவலில் இவரு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து காட்டிகிட்டு இருக்காரு. பட் அவனுக்கு வந்து பாருங்கள் ஃபால்கனோட சூப்பரான நிஞ்சா ஸ்டைல் வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு. பட் அதை வந்து அடிச்சிருக்கலாம், அதுக்குள்ளே அவன் வந்து அசிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிட்டான், அவன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டான். தொடர்ந்து பார்க்கலாமாங்க யார் வந்து இந்த மேட்சில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட ஆப்போனண்ட்டுக்கு இந்த நிஞ்சாவோட பவர் வந்து இருக்குது, அவன் பாருங்கள் அதை வந்து அன்லாக்கும் பண்ணிட்டான். பட் அதுக்குள்ளே பாருங்கள் அவனோட அசிஸ்டாகவே வந்து யூஸ் பண்ணுறான். இப்போ அவனோட பவர் வந்து யூஸ் பண்ணான். பட் அதுக்கு நம்மால் வந்து பதில் கவுண்டர் கொடுத்து அந்த பிரேக்கரை வந்து அடித்தார் பாருங்கள். அது மட்டும் அடிக்காமல் இருந்தார் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஆப்போனண்ட்டோட அசிஸ்ட் வந்து இருக்கா பாருங்கள், கியா கிட்ட செம்மையான ஒரு பஞ்ச் வந்து வாங்கியிருப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து கவுண்டர் கொடுத்து இந்த மேட்ச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டாரு. ஸோ இதோட வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ப்ளூ ரேஞ்சர்ஸ் ஸ்கைக்கு உண்டான கேம் பிளே வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ப்ளூ ரேஞ்சரோட பவர் வந்து மற்ற ரேஞ்சர்ஸ்க்கு வந்து ஈடு என்ன வந்து கொடுக்குமா. அதாவது உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபால்கனோ அல்லது ஸ்கார்பினாவோ அல்லது நம்மளோட மெர்க்யூரி ரேஞ்சரோ அல்லது புதுசாக வந்த மற்ற ரேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பவர்ஸ்க்கு ஈடு என்ன கொடுக்குமா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.